தமிழகத்தில் தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு ஏற்கனவே தபால் வாக்குப்பதிவு தொடங்கிவிட்ட நிலையில் இன்று காலை மதுரையில் தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு நடைபெற தொடங்கியது. அந்த தபால் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடத்தில் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் அந்த தபால் வாக்கு நடைபெறக்கூடிய அரங்கத்திலேயே அங்கேயே சற்று ஒரு சில அடி தூரத்திற்கு அருகிலேயே நின்று தனக்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடன் காவல்துறை உதயர் அதிகாரிகளும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல் என்று பல்வேறு எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களிடத்திலும் அவர் வாக்கு சேகரிக்கிறார். அதே நேரத்தில் அதே வளாகத்தில் காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு என்பது சரியாக 9 மணிக்கு தொடங்கியது. அந்த நேரத்தில் அந்த தளத்திற்கு அந்த மைதானத்திற்கு வந்த அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் அங்கு தபால் வாக்களிக்கக்கூடிய காவலர்களிடம் தனக்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த இடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருகிலேயே தபால் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. இது அப்பட்டமான தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல். உடனடியாக அந்த இடத்தில் மறுதேர்தல் நடத்த வேண்டும். ஏற்கனவே திட்டமிட்டவாறு ஆயுதப்பட மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி ஏன் இறுதி நேரத்தில் எந்தவிதமான முன் அறிவிப்பும் இன்றி மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரிக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பான முன்னறிவிப்பு இல்லாதன் காரணமாக நூற்றுக்கணக்கான காவலர்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவிதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அந்த மீண்டும் அவர்களுக்கு வாக்குப்பதிவை நடத்த வேண்டும். தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய வாக்குப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தரப்பில் இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி சற்று நேரத்திற்கு முன்பு தொலைபேசி வாயிலாக பேசிய போது இது அப்பட்டமான தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் மீண்டும் இணைகிறார். ஸ்டாலின், தற்போது அந்த ராஜ் சத்யன் அங்கிருந்து கிளம்பிட்டாரா, தற்போது தேர்தல் அலுவலர்கள் யாராவது வந்திருக்காங்களா, இது தொடர்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்காது? கண்டிப்பா தேவா, அதாவது தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக நமது நியூஸ் 18 தமிழ் தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக ஒளிபரப்பப்பட்ட அந்த அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் முன்னிலையில் நடைபெற்ற அந்த போலீசாருடைய வாக்குப்பதிவு தொடர்பான செய்தி ஒளிபரப்பப்பட்ட அந்த அடுத்த நொடியிலேயே தமிழக தேர்தல் ஆணையத்திடமிருந்தே மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலரான நடராஜனிடம் இது தொடர்பான விளக்கம் கேட்கப்பட்டது. உடனடியாக அவரது உத்தரவின் பேரில் அங்கிருந்த ராஜ் சத்யன் வேட்பாளர் ராஜ் சத்யன் அந்த வாக்கு மையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். நியூசேட்டின் செய்தியை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து இந்த வாக்குப்பதிவு பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு மற்ற வேட்பாளர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் விதிகளின்படி அவர்களை அனுமதிக்க வேண்டும், குறிப்பிட்ட தொலைவிற்கு அவர்களை அனுமதிக்கலாம் என்பது தொடர்பான உத்தரவுகளும் அங்கிருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு ஒழுங்கு இல்லாமல் வரிசைப்படுத்தப்படாமல் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த வாக்குப்பதிவானது தற்பொழுது ஒழுங்குமுறைப்படி வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளருடைய முன்னிலையில் நடைபெற்ற அந்த வாக்குப்பதிவு விவகாரமானது தற்பொழுது பூதாகரமாக கிளம்பியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் உடனடியாக இது போன்ற இனிவரும் காலங்களில் இது போன்ற செயல்கள் ஈடுபடக்கூடாது என்கிற ஒரு உத்தரவையும் அறிவுறுத்தலையும் தேர்தல் ஆணையம் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் உடனடியாக அங்கிருந்து வேட்பாளர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய தேர்தல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உதவி தேர்தல் அலுவலர்களுக்கு விளக்கம் கேட்பதற்கு மாவட்ட தேர்தல் அலுவலரான நடராஜன் முடிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு எதிர்மறை விதிகள் பின்பற்றப்பட்டிருக்கின்ற அறிக்கையும் கேட்பதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிகப்பெரிய அளவிலான ஒரு விஸ்வரூபமான பிரச்சனையாக எழுந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் உடனடியாக தேர்தல் நடைபெறுவது, அதாவது ஒரு தபால் வாக்குப்பதிவிலேயே இது போன்ற ஒரு சூழல் நடைபெறக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு ஒவ்வொரு மிகப்பெரிய ஜனநாயக கடமை நடைபெறும் பொழுது மிகப்பெரிய அளவிலான விதிமுறை மீறல்களோ அல்லது அத்திமீறல்களோ நடந்துவிடக்கூடாது, வாக்காளர்களிடத்தில் அச்சுறுத்தலையோ சந்தேகத்தையோ ஏற்படுத்திவிடக் கூடாது என தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இது போன்ற ஒரு விஷயம் அவர்களது பணியின் மீதான சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே தபால் ஓட்டுகளை பெறுவதற்கான அந்த சீட்டுகள் பெறக்கூடிய அந்த விவகாரத்தில் அரசு ஊழியர்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக ஏற்கனவே புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று காவல்துறையினுடைய அந்த வாக்குப்பதிவானது ஒரு சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒரு சங்க தேர்தலை போன்று ஒரு பள்ளிகளில் கல்லூரிகளில் நடைபெறக்கூடிய ஒரு சேர்மனுக்கு நடைபெறக்கூடிய தேர்தல் போன்று நடைபெற்றது. உண்மையிலேயே மிகவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயம். இனிமேலாவது அது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாத அளவில் மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறுவதாக இருந்த வாக்குப்பதிவை ஏன் மாற்றினார்கள் என்கிற ஒரு கேள்வி இன்னும் விடை கிடைக்காத நிலையில் இனி நடைபெறக்கூடிய அந்த மாலை 5 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவானது
ஒழுங்காக நடைபெற வேண்டும், சிறந்த தேர்தல் விதிகளுக்கு உட்பட்ட முறையில் நடைபெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மதுரை வாசிகளுக்கு மட்டுமல்லாமல் பிற கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் எழுந்திருக்கிறது. தேவா, ஸ்டாலின் நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. தற்போது ஏன் இறுதி நேரத்தில் அந்த வாக்குச்சாவடி மாற்றப்பட்டது? ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறக்கூடிய நடைபெற இந்த வாக்குப்பதிவு ஏன் இறுதி நேரத்தில் மாற்றப்பட்டது? அதுக்கு முடிவெடுத்தது யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. இந்த காட்சியில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரத்யேக காட்சிகளை பார்க்கும்போது அங்கே தேர்தல் காவல்துறை உயர் அதிகாரிகள் அந்த வேட்பாளர்கிட்ட ரொம்ப பக்கத்தில் நின்று பேசிட்டு இருக்காங்க. அருகிலேயே தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தொடர்பான தகவல் இல்லையா? எத்தனையோ தேர்தலை பார்த்துருப்பாங்க, இந்த புரிதல் இல்லையா, இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் விளக்கம் தரல? வேட்பாளருக்கு தொடர்பான புரிதல் நிச்சயமா இருந்திருக்கும், அவர்கிட்ட இருந்து விளக்கம் கேட்கப்படுமா? கண்டிப்பா தேவா, அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை, அதாவது இந்த போலீசாருடைய வாக்குப்பாதையை பொறுத்தவரை மட்டும் மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், பொதுவாக தேர்தல் பணிகளின் பொழுது காவல்துறையினர்தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். ஆனால் இன்றைய தினம் நடைபெறுவதோ அதே பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்களுடைய வாக்குப்பதிவு தான் இன்று நடைபெறுகிறது. இதில் தனியாக காவல்துறையினர் யாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஏனென்றால் அனைவருமே வரக்கூடிய அனைவருமே காவலர்கள் என்கிற ஒரு காரணத்தினால் இந்த அங்கு ஒரு காவலர்கள் யாரும் தனியாக இதற்காக நியமிக்கப்படவில்லை. இது ஒரு புறம் இருக்க, கல்லூரி இன்று கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அந்த மீனாட்சி பெண்கள் கல்லூரியில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவிகள் அந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது போன்ற ஒரு வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய ஒரு பகுதியை ஒரு கல்லூரியில் அது பணிநாள் என்று நடத்துகிறக்கூடிய அவசியம் என்ன நடந்தது? ஏனென்றால் போலீசாரது நம்ம கேட்ட பொழுது, சற்று நேரத்துக்கு முன்பாக நாம் கேட்ட பொழுது அவர்கள் கூறிய பதில் ஒரு வியப்பான ஒரு பதிலாக இருந்தது. வெயில் காரணமாக நாங்கள் அந்த வாக்குப்பதிவை அங்கு திடீரென மாற்றினோம் என்ற ஒரு காரணத்தை கூறினார்கள். வெயில் காரணமாக வாக்குப்பதிவை மாற்றுவது என்கிற ஒரு காரணம் வந்து நகைப்புக்குரிய காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் இதே போன்ற ஒரு கேலரி தான் ஏஆர் மைதானத்திலும் இருக்கிறது. அங்கு திறந்த வெளியில் வாக்குப்பதிவு நடைபெறப் போவதில்லை. அங்கும் இதே போன்ற ஒரு அரங்கத்தின் உள்ளே தான் வாக்குப்பதிவு நடைபெறும். அப்படி இருக்கும் பொழுது வெயிலை சுட்டிக்காட்டி வாக்குப்பதிவை மாற்றினோம் என்று கூறுவது உண்மையிலே நகர்ப்புக்குரிய காரணமாகத்தான் இருக்கிறது. இது போன்ற ஒரு மக்கள் அதிகமாக கூடக்கூடிய, மாணவிகள் அதிகமான ஆயிரக்கணக்காக கூடக்கூடிய பகுதியில் வாக்குப்பதிவை நடத்தியதே ஒரு மிகப்பெரிய அளவிலான தவறான செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. நிச்சயமா திட்டமிட்டு இது போன்று மாற்றப்பட்டதா அல்லது இதற்கான காரணம் என்ன அப்படின்ற விவரங்கள் தெரியவில்லை அப்படின்றாலும் கூட காவல்துறை அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை, அது பல்வேறு சந்தேகங்களுக்கு வழிவகுக்கிறது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. வழக்கமாக தபால் வாக்குப்பதிவு அப்படின்றது ஒரு சில வகையில் ஒரு சில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் பெறும். ஏன் அப்படின்னா சென்டிமெண்டலாக யார் முதல் தபால் வாக்கில் முன்னணியில் இருக்காங்களோ அவங்க தான் தேர்தலில் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது அரசியல் கட்சிகளுடைய பார்வை அல்லது அவங்களுடைய மனநிலை. தற்போது இந்த தபால் வாக்குப்பதிவில் எத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க இருக்காங்க? எத்தனை காவலர்களுக்கு மட்டுமா இந்த வாக்குப்பதிவு நடைபெறிருக்கா, இல்லை அரசு அலுவலர்களும் வரலாமா? அதாவது தேவா, இந்த வாக்குப்பதிவை பொறுத்தமட்டும் முழுக்க முழுக்க காவல்துறையினர், தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினருக்கான வாக்குப்பதிவு. மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் மதுரை நகர் காவல்துறையினரும், அதே போல மதுரை புறநகர் மாவட்டம் அதாவது எஸ்பி தலைமையிலான காவல்துறையினரும், மதுரை காவல்துறை ஆணையர் தலைமையிலான காவல்துறையினரும் இங்கு வாக்களிக்கலாம். மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் 5600 வாக்குகள் போலீசாருடைய வாக்குகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட மதுரை பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டிலும் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையாக 1800 2200 வாக்காளர்களை வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றவர்கள் அனைவருமே மற்ற பகுதிகளுக்கு சென்று வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்று சுமார் 1500 2000 வாக்காளர்கள் போலீசார் வரை வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தற்போது அந்த வாக்குப்பதிவானது 8 மணிக்கு துவங்கி இருக்க வேண்டும். இது போன்ற இடம் மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தாமதமாகத்தான் சுமார் 9 மணிக்கு மேல 9:30 மணிக்கு தான் அந்த வாக்குப்பதிவே துவங்கியது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை 5 மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும். பொதுவாக வாக்குப்பதிவு என்பது இயந்திரங்களினுடைய கோளாறு உள்ளிட்ட காரணங்களால் தாமதமாகவே நாம் கேட்டிருப்போம். இந்த வாக்குப்பதிவு முழுக்க முழுக்க பழைய வாக்குச்சீட்டு முறையில் நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல். அப்படி இருக்கும் பொழுது அந்த வாக்குப்பதிவை வந்து சரியான நேரத்தில் துவங்காமல் ஏன் தாமதப்படுத்தினார்கள்? இடம் மாறுதலும் இதற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இதுவே தேர்தல் விதிமுறைப்படி சரியாக 8 மணி என்றால் 8 மணிக்கு திறந்திருக்க வேண்டும். ஆனால் அது அந்த வாக்குப்பதிவானது தொடங்கப்படவில்லை. இப்படி பல்வேறு காரணங்கள், ஒருவேளை வேட்பாளர்களுக்காக அது தாமதப்படுத்தப்பட்டதா அல்லது வாக்கு சேகரிக்கும்படிக்காக தாமதப்படுத்தப்பட்டதா என்பது பல்வேறு கேள்விகள் மற்ற வேட்பாளர்களிடத்தில் எழுந்திருக்கும். தற்போது ராஜ் சத்யன் அங்கிருந்து நமது தொலைக்காட்சியுடைய செய்தியின் காரணமாக வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மற்ற வேட்பாளர்கள் அந்த பகுதிக்கு வேகமாக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் வருகை தரக்கூடிய ஒரு சூழலில் அங்கிருக்கக்கூடிய போலீசார் இனி கண்டிப்பாக கரார் காட்டுவார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் அலுவலர்களும் கரார் காட்டுவார்கள். இது போன்ற கரார் நடவடிக்கையை முன்கூட்டியே செய்திருந்தால் அது பாரபட்சம் இல்லாத ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை உண்மையாகவே மதுரை மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையினரும் தவறியிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் தேவா.
நிச்சயமா காவலர்களுக்காக நடைபெற தொடங்கி இருக்கக்கூடிய தபால் வாக்குப்பதிவில் பாரபட்சம் காட்டப்பட்டதாக, குறிப்பாக அதிமுகவுடைய வேட்பாளர் அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடத்தில் வந்திருக்கிறார், உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் பிரத்யேக செய்தி ஒளிபரப்பானதைத் தொடர்ந்து தற்போது அதிமுக வேட்பாளர் ராசத்தியன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். மற்ற வேட்பாளர்களும் அந்த இடத்திற்கு வந்து வர இருக்கிறார்கள். தொடர்பான பல்வேறு விவரங்களை கொடுத்த இங்கே ஸ்டாலின், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.